குடுறா. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க. அந்த ஃபைல் என் கைக்கு வரணும். என்ன ஏன் அப்படி பாக்குற? என்னது கோர்ட்டுக்கு புதுசா போடவே இல்ல? நீங்க அப்பாக போறீங்க. பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? பையன். எனக்கு ஒரு பொண்ணு, உனக்கு ஏன் பையன் வேணும்? வீட்டுக்கு ஒரு தேவதை போதும். கோயிலுக்கு போறோம், எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐ லவ் யூ. ஏ மலர், ஒரு நிமிஷம். என்னடி காலையிலே ரொமான்ஸா? அவங்க பார்வையே சரியில்லையே. இவதான் என் உலகம். இப்ப இன்னொரு உறவு புதுசு. கிட்ட வந்துட்டா வா. Thank you.
கனவே கனவே கலையாதே, விழிகள் இனிமேல் உறங்காதே, உன் நினைவுகள் விலகாதே. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போற? அந்த டிரைவர் ட்ரங்கன் டிரைவன் ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துட்டான். இது ஆக்சிடென்ட் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். 2 வருஷமா அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி தர முயற்சி பண்ணான். ஆனா மலர கொண்ணு கேஸே இல்லாம பண்ணிட்டாங்க. பதினாறு வயசு சின்ன பொண்ணு, ஒருத்தன் காதலிக்கிறதா சொல்லி அவளை கர்ப்பமாக்கிட்டான். அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து கற்பழிச்சு பிளேடால அவளோட கருவை சிதைச்சு கொண்ணு 18 நாள் கழிச்சு அவளோட பெணம் நிர்வாணமா கிடைச்சது. அவ தலித் பொண்ணுன்னு எந்த மீடியாவும் அத பத்தி பேசல. அவனுங்களையும் ஒண்ணும் பண்ண முடியல. கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருந்தா அவனுங்களுக்கு கிடைக்கிறது குறைஞ்சபட்ச தண்டனை தான். இங்க சட்டம் எல்லாம் பணம் இல்லாதவங்களுக்கு தான். பணமும் பதவியும் இருக்கிறவங்களுக்கு சட்டமே தப்பிக்க உதவி பண்ணுது. இங்க எதுவுமே நேர்மையா நடக்கிறது இல்ல. சட்டத்து மூலமா நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. Ha ha ha!
ஆக போறீங்க. என்னடா ஒரு வக்கீல் அந்த கேஸ் நான் வாதாடுறது தப்பா? இல்ல மலர், இந்த அரசு பிரச்சனை நமக்கு தேவையில்லை. நமக்குன்னு ஒரு ஆள் இருக்குல்ல, மத்தவங்க போல எனக்கு என்ன போறதுக்காக வக்கீலுக்கு படிக்கல. ஆ, பத்து பேர்ல ஒன்பது பேர் மனசாட்சியா இல்லாம தான் தொழில் பாத்துட்டு இருக்கான். நீனும் பெருசா பேசிட்டு இருக்க. ஒரு பொண்ண நாலு பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க, அவங்களுக்கு சட்டத்து மூலமா தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். உன் சீனியரே அவனு தான் சப்
பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 2011 6940 கேஸு, 2012 7192 கேஸு, 2013 7475 கேஸு. ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் கற்பழிக்கப்படுறது அதிகமாயிட்டே இருக்கு. இதுல 86% வயசுக்கு கூட வராத குழந்தைங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? உன் அக்கா தங்கச்சிக்கோ ஏன் எனக்கு நாளைக்கு நடந்தாலும் இப்படிதான் இருப்பியா? ஏய் கொடி, ஒரு பொண்ணோட வலிய நான் தான் புரிஞ்சுக்க முடியும். சட்டம்னு ஒண்ணு இல்லனா அவனுங்கள நானே வெட்டி நடிகர் சந்தானம்
வலசர்வாக்கத்தை சேர்ந்த தொழிலதிபர் சண்முக சுந்தரத்துடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவரின் மூக்கை உடைத்தார். போரூரை சேர்ந்த 7 வயது சிறுமியின் பலாத்கார வழக்கில் ஐடி ஊழியருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுடன் நடைபெற்ற சட்டம் வழங்கும் தண்டனை நீதி அல்ல. எது நீதி எது தண்டனை என்பதை பாதித்தவனே உணர்வான். உன்னைப் போல் எவரும் பாதிக்க வேண்டாம் எனில் நீயே அவதாரம் எடுத்தாக வேண்டும்.